அண்ணாமலை அவர்கள் வந்து சமீபத்துல ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருந்தாரு, திமுக அல்லாத வேற எந்த கட்சியில் இருக்க தலைவர்கள் வந்து வந்தாலும் பிஜேபியில நாங்க வந்து சேர்த்துக்குவோம், அவங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுப்போம், அவங்களை வந்து நாங்க வந்து நல்லா ரிசீவ் பண்ணுவோம், பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது திமுகலேருந்தே வர வர வரத்துக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஏற்கனவே வந்து திருச்சி சிவானுடைய சன்னு வந்து எனக்கு அங்கே அங்கீகாரம் இல்லைன்னு வந்தாங்க. கூக்கா செல்லம் வந்தார், அவருக்கு வந்து பெரிய அளவில் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி போயிட்டார். வேற மற்ற தலைவர்கள் வரும்போது பார்க்கறதுக்கு உண்டான இது வந்து ஒரு அதிமுகவுக்கு உண்டான சமிக்கையாக இருக்கலாம், ஏஎம்எம்கேக்கு உண்டான சமிக்கையாக இருக்கலாம், மற்ற சிறு சிறு கட்சிகளினுடைய சமிக்கையாக இருக்கலாம். ஏன்னா அதிமுக வந்து ஒன்றிணைந்து வேலை செய்யக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் கிடைச்சது. சசிகலா அவர்களை இந்த மாதிரி நீங்க அவங்க அவங்களுடைய வெளியில அனுப்பிச்சது சரிதான், அதாவது அவர்களுடைய பொதுச் செயலாளர் இல்லை இல்லை என்று அந்த ஒரு ரெசல்யூஷன் போட்டது சரிதான் என்று கோர்ட் உத்தரவு வந்த பிற்பாடு அவர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதுவும் இல்லை, இன்னும் அந்த பிளவு இருந்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பாஜகவுல உள்ள வந்து நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி திமுகலேருந்தே கூட பலர் இருக்கலாம், பெரிய பெரிய தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களே கூட அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கம் பிடிக்காம வெளியில வருவதற்கு தயாராக இருக்கலாம். காங்கிரஸ்லேருந்தே கூட வரதுக்கு தயாராக இருப்பாங்க. நான் பேர் சொல்லலாம், விரும்பல பப்ளிக்கா சில பேர் வந்து வருவதற்கு தயாராக இருப்பார்கள், அதுவும் ப்ராமினன்ட் பர்சன்ஸ் வருவதற்கு தயாராக இருப்பார்கள். அப்படி வரும்போது இது வந்து பாஜகவிலேயே ஒன்றி ஊறினவர்கள் கேட்பாங்க, அவங்கெல்லாம் நம்ம எதிர்த்தோம், நம்ம கொள்கை இப்படி போட வருவாங்களான்ட்டு. அவங்களுக்கு முக்கியமான நம்மளுடைய பாஜக கொள்கைக்கு சரிப்பட்டு வருவார்களா, சங் பரிவார் கொள்கைக்கு சரிப்பட்டு வருவார்களான்ட்டு. இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் யார் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹெமந்த பிஸ்வா சர்மா. ஹெமந்த பிஸ்வா சர்மா வாஸ் அ ஹார்ட் கோர் காங்கிரஸ் மேன். அந்த ஆனால் வந்து அவர்களுக்கு அங்கே அவரை வந்து எடுத்துட்டு வந்ததுனால தான் நார்த் ஈஸ்ட் முழுக்க அருணாச்சல் பிரதேஷ் அஸ்ஸாம் என்ற மற்ற நார்த் ஈஸ்ட் திரிபுரா முழுக்க பாஜக வசம் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தா ஹெமந்த பிஸ்வா சர்மா. அவரை விட ஒரு பெரிய சங்கியை இப்போ நம்ம பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு கொள்கை இப்படி போட மாறிவிட்டார். அதனால பாஜகவுள்ள வரும்போது கொள்கை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. பாஜகனுடைய கொள்கை தேசியம் சார்ந்த அரசியல், அவ்வளவுதான் கொள்கை, வேற எதுவுமே கிடையாது. பாஜகவுடைய கொள்கைக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் வந்து திரு அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு மாற்று சக்தியாக, ஒரு ஆல்டர்னேட்டிவ் லீடரா தான் பாக்குறாங்க. சோ திரும்ப வந்து இருக்கக்கூடிய மற்ற கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே இங்க வந்து சேர்ந்து அவங்கதான் ஒரு மேஜர் போர்ஷன் இருக்க போறாங்க அப்படின்னா என்ன ஒரு வித்தியாசத்தை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கொடுப்பார்? பெரிய வித்தியாசம் இரண்டு இருக்கும். ஒன்று, அண்ணாமலையினுடைய தலைமையில் தான் இருக்கும் அது. அண்ணாமலையை நீக்கிவிட்டு இன்னொருவர் வருவது என்பது அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு இல்லை, 2 டென்யூர் அண்ணாமலை அவர்களுடைய டென்யூர் அட்லீஸ்ட் மினிமம் 2 டென்யூர் ஆஸ் அ பிரசிடென்ட் இருக்கும்னு பார்க்குறேன். அன்லஸ் ரொம்ப உள்ளடி வேலையெல்லாம் யாராவது பண்ணாலே ஒழிய, அப்போ கூட சென்ட்ரல் லீடர்ஷிப் மிகப்பெரிய அளவில் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். சென்ட்ரல் லீடர்ஷிப்புக்கு அவர் வந்து ஒரு டாஸ்க் மாஸ்டராக தான் தெரிகிறார். ஆனால் சென்ட்ரல் லீடர்ஷிப் அவரை வந்து ஒதுக்கி தள்ளாது, அட்லீஸ்ட் மினிமம் 2 டென்யூர்ஸ். ஜென்ரலா பாஜக 2 டென்யூர் தான் கொடுப்பாங்க. நீங்க ஒவ்வொரு முறை பேசும்போதும் இந்த உள்ளடி வேலையை பத்தி ஒரு சீக்ரெட்டா சொல்றீங்க, அப்ப இன்னமும் அந்த உள்ளடி வேலைகள் நடக்குது அப்படிங்கிறீங்களா? சார் அடிச்சு சொல்றேங்க, இருக்கு இல்ல இல்லன்னு சொல்லிட்டு பாஜக இருந்து யாராவது சொன்னா, திரு அண்ணாமலை அவர்களே சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். அந்த அளவுக்கு உள்ளடி வேலைகள் நிறைய இருக்கு. பிகாஸ் நம்ம வெளியில் நிறைய பேர்கிட்ட பேசுறோம் தெரிகிறது, அதனுடைய சமிக்கைகள் தெரிகிறது. சில பேர் போடக்கூடிய அந்த மாதிரி ஒரு உள்ளடி வேலைகள் இருந்தாலும் அந்த அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லுனால அதை வெளியில கொண்டு வராம ரொம்ப திறம்பட செயல்படுறார் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இல்ல பாஜகவுக்கே அது ஒரு இது உண்டுங்க, அந்த கட்சிக்கே ஒரு தன்மை உண்டு. அந்த உள்ளடி வேலைகள் பெரிய அளவுல வெளியில தெரிஞ்சுக்காது. காங்கிரஸ்ல மாதிரி நீங்க வந்து சத்தியமூர்த்தி பவன்ல அடிதடி நடக்கிற மாதிரியோ, இல்ல காங்கிரஸ்ல வந்து ஒரு மீட்டிங் நடக்கும்போது சேரை தூக்கி படிக்க அடிக்கிற மாதிரியோ பாஜகவில் நடக்காது. அதை தாண்டி அண்ணாமலையினுடைய ஆளுமையை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரும். அதோட மோடி, அமித்ஷா, பி எல் சந்தோஷ், நட்டா போன்றவர்கள் அண்ணாமலையினுடைய தலைமையை அங்கீகரித்து இருக்கிறார்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் நடந்த போது இவர் தான் வந்து வழிமொழிந்தார். நம்ம யோகி ஆதித்யநாத் வந்து அவனுடைய ரெசல்யூஷன் எடுத்துன்னு வந்து இவர் தான் வழிமொழிந்தார். அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னும் போது இதெல்லாம் வந்து மேலிடத்துலேருந்து வரக்கூடிய சமிக்கைகள் இவங்களுக்கு. பிவேர், இவர் தான், ஹீ இஸ் ஹியர் டு ஸ்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்படி இருக்கும்போது நோபடி அதை வந்து மீறி யாராவது செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் நஷ்டமாகும். அதனால் அது அவர் புரிஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு
விஷயங்கள். உதாரணமா சொல்ல போனா இந்த நிர்வாகிகள் பட்டியல்ல ஐ பெட் தட் அண்ணாமலை சில பேர் வேண்டாம் என்று நினைத்தவர்கள்லாம் வந்திருக்காங்க. இது வந்து தவிர்க்க முடியாதனால அவர் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலால தான் போயிருப்பாரு தான் நான் நம்புறேன். எனக்கு யாரு என்னன்ற விஷயத்த வந்து சொல்வதை விட அந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து வி ஷுட் நாட் பி ப்ரெஷரைசிங் அப்படிங்கிறனால ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்திருப்பார் என்று தான் நான் நம்புகிறேன். அதை தாண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய தலைமையை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழகத்தில் பாஜக உறுப்பினர் அல்லாத பலர், இன்ஃபேக்ட் பாஜக உறுப்பினர் பார்த்தா ஒரு 40 லட்சம் பேர் உறுப்பினர் இருப்பாங்க. இன்னொரு 40 லட்சம் 50 லட்சம் பேர் வந்து உறுப்பினர் இல்லாம பாஜக கூட பேசுறாங்க. நீங்க சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா பேசக்கூடிய பாஜக பேசக்கூடிய ஒரு 90% பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நான் பிஜேபி மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் மை செல்ஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பிஜேபி மெம்பர்ஸ். ஆனா ஒரு பிஜேபி மேலேயும் அண்ணாமலை மேலேயும் தமிழக நாட்டு நலன் மேலேயும் ஒரு அக்கறை இருக்கிறவர்கள் தான் இதை வந்து செய்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஈகோ சிஸ்டம் டெவலப் ஆயிட்டு வருது. அப்படி ஒரு ஈகோ சிஸ்டத்துக்கு ஒரு ஊக்கம் கொடுப்பதும் தலைமை கொடுப்பதும் அண்ணாமலை அவர்கள். இதை வந்து நம்ம வந்து மறுதளிக்கவே முடியாது கண்டிப்பாக. ஓகே, நான் வந்து அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு முன்னாடிலேருந்தே பாஜக சப்போர்டரா தான் நிறைய பேசியிருக்கேன், விவாதங்கள்லாம் பேசியிருக்கிறனாலும் அவர் வந்த பிற்பாடு ஒரு உத்வேகம், அவர் வந்த பிற்பாடு ஒரு அசோசியேஷன், ஓகே ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ் அதுல இருக்கு. இதுக்கு முன்னாடி மோடி அவர்கள் இருந்த ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ், இப்ப மோடி பிளஸ் அண்ணாமலை என்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடி பிளஸ் அண்ணாமலை என்று வந்திருக்கு. ஜேவிசி ஸ்ரீராம் இருக்காங்க, பி ஆர் ஸ்ரீனிவாசன் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் நான் சொல்லிட்டே போலாம். நம்ம விவாதங்கள்ல பேசக்கூடியவர்கள் அண்ணாமலையும் இருப்பதனால் தமிழ்நாட்டு பிஜேபிக்காக நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு இருக்காங்க. சோ இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறது வந்து அண்ணாமலையினுடைய தலைமை. இதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், கட்சியில இருக்கிறவங்க உணர்ந்திருக்கிறார்கள், தலைமை உணர்ந்திருக்காங்க. ஏன்னா இல்லைன்னா திருவாரூர் கூட்டத்தை வந்து பார்த்துட்டு ஐ திங்க் இந்த இதுல கோலாவலா ஸ்ரீனிவாஸ் வந்து ஒரு காணொலியில சொல்லியிருப்பார். அங்க இருக்கக்கூடிய திருவாரூர் இருக்கக்கூடிய ஒரு அதிமுக பிரமுகர்கிட்ட கேட்ட போது எம்ஜிஆருக்கு அடுத்து இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வந்ததுன்ட்டு. இந்த கூட்டம் வந்ததுனுடைய பிரச்சனை என்னாச்சுன்னா, நீங்க ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா பின்னாடியிலேருந்து கடைசியிலேருந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு இதாங்க கூட்டம்னு சொல்லிட்டு நம்ம போட்டோஷாப் பண்ணி உடனே போட்டோஷாப் பண்ணப்பட்ட கூட்டங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஐடிங் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் அவர்களுக்கே அது ஒரு கிளியை உண்டாக்கி இருக்கு, பயத்தை உண்டாக்கி இருக்கு, அதனாலதான் டக்குன்னு ரீட்ராக்ட் பண்ணாங்க. சோ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை சேர்ப்பது இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு புதுசு, பாஜக செய்யாதது. அதே மாதிரி வந்து ஒரு எதிர்வினை ஆற்றுவது, அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஒரு இதுல போயிட்டு ஒரு கருத்தரங்கத்துல பேசும்போது அவர் வந்து தன்னாலையும் இந்த திராவிட அரசியலை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னது வந்து இதை வந்து பாஜகவுக்கு மிக மிக புதுசு. இல்லைன்னா நம்ம ஒரு சாஃப்டா ஒரு பெடல் பண்ணிட்டு சாஃப்டா ஒரு எதிர்ப்பு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறது தான் பாஜக செய்துட்டு இருந்தது தமிழ்நாட்டுல. இந்த ஒரு அக்ரஸிவ் அரசியல் பண்ண வேண்டும் என்பது வந்து அண்ணாமலை தலைமையத்தை பிற்பாடு தான் வந்திருக்குன்றது நம்ம முக்கியமா ஒரு சேஞ்சா பார்க்க வேண்டியிருக்கு. அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருப்பது வந்து முருகன் வந்த பிற்பாடே கொஞ்சம் நிறைய நடந்தது. அண்ணாமலை வந்த பிற்பாடு அனைவரையும் அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டிய கட்சி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பிராண்ட் இருந்தது, இது வந்து பிராமின்ஸ் பார்ட்டி அப்படின்னு ஒரு பிராண்டு. அதை வந்து கான்சியஸாவே கூட உடைச்சிருக்கலாம் அவங்க, தப்பு கிடையாது. ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சமூகம், அதாவது பிராமின் சமூகம் தான் நிறைய பாஜகவை ஆதரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எய்தர் ஜெயலலிதா இல்லைன்னா பாஜக அப்படிங்கிற ஒரு ஆதரவு நிலையை தாண்டி இப்போ பல சமூகங்கள் வரும்போது உங்களுக்கு 1000 பேர்ல 100 பேர் பிராமின்ஸா இருந்தாங்க, சோ 10% தெரிஞ்சது. 10,000 பேர்ல அதே 100 or 200 இருக்கும்போது 1% மாறிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நிலைமையில இந்த கட்சி வளர்ந்திருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் அண்ணாமலை அவர்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன். முருகன் அவர்கள் ஒரு ஃபவுண்டேஷன் லே பண்ணார், அண்ணாமலை அந்த ரோட்ல வந்து மிக வேகமாக துரிதமாக பயணித்து செய்தார். இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்றாங்க பிராமின்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டாங்க, நீ ஏன் இன்னும் சப்போர்ட் பண்றேன்னா. நான் சப்போர்ட் பண்றது நேஷனலிசத்துக்காக, எனக்காக பர்சனலா என்னுடைய சமூகத்துக்காகன்னு கிடையாது, ஒரு நேஷனலிசத்துக்காக இந்த கொள்கைக்காக பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது என்ன ஒதுக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஐ வில் ஸ்டில் டாக் நேஷனலிசம். நான் எதிர்பார்க்கவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நிர்வாகிகள் பட்டியல் வந்த ஒருபாடு நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து நான் பிரைமரி மெம்பர்ஷிப்லேருந்தே விலகி ஓடுறேன், எனக்கு கொடுக்கல என்னது எனக்கு மன வருத்தமாக இருக்குது, நிறைய பேர் எல்லாம் போட்டாங்க. ஒரு ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரிலேருந்து வந்திருக்கக்கூடிய யாரும் அப்படி செய்தார்கள் என்றால் சங் பரிவாரை சேர்ந்தவர்களாக இருக்க லாயக்கே கிடையாது, அதுதான் ஒரு உண்மை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலை அவர்களுடைய ஒரு தலைமை அதுதான் ஒரு முக்கியமாக இருக்கு. அந்த தலைமைக்கு ஒரு சப்போர்ட் சென்ட்ரல் லீடர்ஷிப்லேருந்து வருது. ஸோ உள்ளடி வேலைகள் நடந்தாலும்
அது வெளியில தெரியாம மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை இவருக்கு இருக்கு. அதை அரவணைச்சிட்டு போறாரு. நான் தான் அந்த நிர்வாகிகள் பட்டியல சில காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் ரிஜிடா இருந்தாருன்னா அது கொஞ்சம் வெளியில வந்திருக்கும். சரி, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அப்புறம் பாத்துக்கலாம், இல்ல அவங்களையும் மாத்த முடியுமான் அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுல இருக்க. ஸோ இது ஒரு பிக் ஹெர்குலியன் டாஸ்க். ஐ திங்க் ஹி இஸ் மேனேஜிங் 24/7 பாலிட்டிஷியன் தமிழ்நாட்டில் யாரும் பார்த்தது கிடையாதுங்க. கருணாநிதிக்கு அடுத்து 24/7 பாலிட்டிஷியன் அண்ணாமலை தான் சொல்லலாம். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் கூட போய் ஓய்வெடுக்க போயிடுவாங்க. நீங்க வந்து எப்படி மோடியை வந்து 24/7 பாலிட்டிஷியன் சொல்றோமோ, தமிழ்நாட்டில் கருணாநிதி அவர்கள் 24/7 பாலிட்டிஷியன். அவரை நீங்க வந்து ஓய்வெடுத்தே பார்த்துருக்க முடியாது. அதெல்லாம் பார்த்து அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு அடுத்த 24/7 பாலிட்டிஷியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அண்ணாமலை அவர்கள் தான். கடுமையான முயற்சி செய்கிறார், அதுக்கு உண்டான பலனை கண்டிப்பாக அனுபவிப்பார் என்றுதான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. மாற்று கட்சியில இருந்து வந்தாலும் அண்ணாமலையின் தலைமையில அவங்க வந்து வேலை செய்யும் போது நிச்சயமா நேர்மையாக இருப்பாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. எல்லாம்